ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு குழலி கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க, ரசப்பொடி, இட்லி பொடி, கொஞ்சம் இட்லி பொடியிலே இன்னொன்று பூண்டு பொடியும் நம்ம அரைக்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரசப்பொடி இட்லி பொடியெலாம், அதனால் நான் திரும்ப திரும்ப மெஷர்மெண்ட்டு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் பூண்டு பொடி மட்டும் காமிச்சிக்கலான்னு. ரசப்பொடிக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான், எந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஈக்குவலாக எடுத்துக்க வேண்டியதுதான். மல்லி மட்டும்தான் ஒரு 1.5 பங்கு போட்டுக்கணும், ஒரு கிளாஸ்னால் 1.5 கிளாஸ் அது மட்டும் போட்டுக்கணும். மற்றதெல்லாம் ஈக்குவலாக, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு இதெல்லாம் ஈக்குவலாக போட்டுக்க வேண்டியதுதான். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ரசப்பொடிக்கு இது வந்து கருப்பு எள்ளுங்க, அதனால் வறுத்துட்டு நான் கொஞ்சம் இந்த தோலை புடச்சி எடுத்துட்டேங்க, ஓரளவுக்கு போயிடும் அது. அதுக்கப்புறம் நான் இட்லி பொடிக்கு சேர்த்துக்கிறதுக்காக வறுத்து வச்சுருக்கேங்க. இட்லி பொடிக்கு அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், இந்த எள்ளு வறுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கேன். அதோடய லிங்க் வந்து, ரெண்டு லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பாருங்கள். இது வந்து எதுக்கு வறுக்கிறேன்னா பூண்டு பொடிங்க, பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கப்பு மல்லி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு பூண்டு அளவுக்கு, ஒரு 20-30 பல் வர்ற மாதிரி அது தனியாக உரித்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த பூண்டையும் நம்ம கொஞ்சம் எல்லாம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதை தனியாக வச்சுக்கணும். இதை பாருங்கள், இதை வதக்கிடணும். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மிளகாயையும் மல்லியையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு. இது இந்த பூண்டு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த ரெண்டு பொடியும் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் இதை காமிக்கிறதுக்காக தான் எல்லாம் ஒன்றா அரைச்சதுனால சரி அதையும் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமித்தேன். நான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போ வந்து பாருங்கள் 3 பொடியுமே அரைக்க போகிறேன். என்னுடைய பொண்ணு வீட்லேயும் தீந்துருச்சதுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இதை நான் அரைக்கிறேன். பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஓரளவு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க தனியாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பூண்டு பொடி. பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நான் ரசப்பொடிக்கு வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு அரைச்சிட்றேன். ரசப்பொடிக்கு நான் உங்களுக்கு தெரியும், அதான் மிளகு, ஜீரகம், மிளகாய், தனியா, துவரம்பருப்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு அதை அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேங்க. பாருங்கள், ஒரு 2 தடவையாக போட்டு நான் அதை அரைச்சிட்டேன். பாருங்கள், அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கொஞ்சம் ஆற வைக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் அதுவும் அரைச்சாச்சு, எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை நான் 2 தடவை அரைச்சதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா. எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக போட்டு பாருங்கள், மஞ்சத்தூளும் 2-3 டீஸ்பூன் போட்டு அதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ரசத்தில் போட தேவையில்லை. இதுவும் இந்த பொடியும் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாயிருக்கும் அந்த மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணதால். அதனால் எப்போதுமே நான் இது மாதிரி அரைச்சிட்டு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த ரசப்பொடி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி இந்த தடவையும் ரசப்பொடி தீந்துருச்சு, அதனால தான் அரைச்சி கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து கண்டெய்னரில் வச்சிட வேண்டியதாங்க. பாருங்கள், அது வந்து அரைச்சாச்சு. இன்றைக்கி போன சண்டே ஒர்க்கு வந்து எங்களுக்கு இதான், இந்த பொடியெல்லாம் அரைச்சி எடுத்து வைக்கிறது தான் ஒர்க்காக இருந்துச்சுங்க. சரி, அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம். நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு, ரசப்பொடி லிங்க்கும் இட்லி பொடி லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், லிங்க்கில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இது வந்து அடுத்து இட்லி பொடிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போடுறேன் நான். இந்த எள்ளு போடும்போது இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான் எள்ளு வறுத்து போடுறது. போன தடவை வெள்ளை எள் இருந்துச்சு நான் போட்டேன், இந்த தடவை கருப்பு எள் இருந்துச்சு, எது போட்டாலும் நல்லாயிருக்கும், அதனால் இந்த எள் வறுத்து நான் போட்டுட்டேங்க. பாருங்கள், அந்த உப்பு அதில் போட்டு அரைச்சிடணும். அப்புறம் உப்பு பத்தலைன்னா கூட அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் போட்டு இன்னொருத்தரை மிக்சியை ஓட விட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இதை போட்டு இதையும் அரைச்சாச்சு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா மிளகாய் ஒரு ஈடு போடும்போது மிளகாய் அதிகமாக இருக்கலாம், அப்புறமா அதனால் எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறம் அதையும் நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் சூடெல்லாம் கொஞ்சம் ஆறினவுடனே எடுத்து நீங்கள் வந்து கண்டெய்னரில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இல்லை பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா கூட அது பாட்டும் 15 நாள் 1 மாதம் நல்ல வீணாக போகாது, ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்போதுமே நம்ம சட்னி செஞ்சால் கூட சைடில் கொஞ்சம் பொடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால எப்போதும் இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிறது தான். இந்த மல்லி பொடி நீங்கள் அரைச்சி பாருங்கள், மல்லியும் பூண்டும் வெறும் மிளகா மல்லி பூண்டு அதை நீங்கள் அரைச்சி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். அது நல்ல காரசாரமாக இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு இருக்கும். இந்த பொடி கொஞ்சம் மல்லி பொடி கொஞ்சம் ஏதாவது ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி அப்படி சாப்பிடும்போது நமக்கு இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு சாம்பார் வச்சிட்டோம்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். சாம்பாரோட இந்த பொடியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சாதாரண இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் போட்டுட்டு அந்த பொடி வச்சு சாப்பிடும்போது பாருங்க, கொஞ்சம் உப்பு பத்தில் பொடியில், அதனால நான் கொஞ்சம் பொடி போட்டு அதில் உப்பு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் கரெக்டாக ஆகிடும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் பொடி, அதனால கொஞ்சம் கரெக்டாக உப்பு இருந்துச்சுன்னா காரம் தெரியாது, கரெக்டாக இருக்கும் இட்லி பொடி. அது அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பூண்டு பொடியும் அடுத்து நெக்ஸ்ட் அதை அரைச்சி அதையும் எடுத்து கண்டெய்னரில் வைக்க வேண்டியதாங்க. இந்த வேலை இது வந்து ஒரு இது எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த ரசப்பொடி இப்போ இந்த இட்லி பொடியெலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகும்போதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிடும்போது சட்னி அரைக்கலைன்னா கூட சமயத்தில் இந்த பொடி ஐட்டம்ஸே வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து வெறும் மல்லி மிளகாய் அதான் வறுத்துருக்கேன், அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடணும். ஏன்னா பூண்டை ஃபஸ்ட்டு போட்டோம்னா அந்த ஈரப்பதம் அதில் சேர்ந்துடும், அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு உப்பு போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதில் இப்போயே உப்பு போடுறேன் பாருங்கள், தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா நைஸாகிடும் பூண்டு நல்லா சேர்ந்து. இந்த பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடியும், இதுவும் இட்லி பொடி தான், செஞ்சு பாருங்கள். 2 வெரைட்டி பொடி இருக்குது, அந்த பொடி அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு என்னுடைய இந்த பொடி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து பிடிக்குதா, நான் வேறு எதாவது போடலாமா, நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு தெரிய வரும்.